ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து பெர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணுன்றது பல பேரோட கனவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், சீனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இந்த மூணு போஸ்ட்டுக்கு வேரியஸ் டிசிப்ளின் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் டோட்டலாக 342 வேகன்சிஸ் வந்துருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை 50 to 60,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு எனி டிகிரி முடித்த மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலாம் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா அதுதான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக டெஸ்ட் புக் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஈவன் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ரயில்வே ஜாப்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கோர்சஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், மாக் டெஸ்ட் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் அண்ட் பெய்ட் டெஸ்ட் எல்லாமே வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம லிங்க் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அடிஷனலாக 10% ஆஃப் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து காம்படி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட், சீனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இந்த மூணு போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 342 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அதில் என்னென்ன டிசிப்ளினில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற டீடைல்ஸ் அண்ட் ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 வேகன்சி வந்திருக்கு. சீனியர் அசிஸ்டன்ட் இன் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சிஸ். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் காமன் கேடரில் 237 வேகன்சிஸ். ஃபினான்ஸில் 66 வேகன்சிஸ். ஃபயர் சர்வீஸில் 3 வேகன்சிஸ். அண்ட் ஃபைனலாக லாவில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் வந்திருக்கு. அண்ட் அதுக்கான ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஆஃபீஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணலாம். அதுவே சீனியர் அசிஸ்டன்ட் இன் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ப்ரிஃபரபிளி வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், டாக்ஸேஷன், ஆடிட் அண்ட் அதர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் காமன் கேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஃபினான்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் வித் ஐசிடபிள்யூஏ ஆர் சிஏ ஆர் எம்பிஏ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ். ஸோ எம்பிஏ ஃபினான்ஸ் இல்லை சிஏ ஃபினான்ஸ் ஆர் ஐசிடபிள்யூஏ ஃபினான்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ ஆர் பிடெக் இன் ஃபயர் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்லா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் டிகிரி இன் லா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 years இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை 3 years ரெகுலர் கோர்ஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார் கவுன்சிலில் அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க மேக்ஸிமம் 30 years வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 years வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்துருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years, ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அண்ட் எக்ஸர்வீஸ்மேனுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் வந்திருக்கு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கேலோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 40,000 1,40,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 36,000 1,10,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 31,000 92,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு தான். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விதமான அலவன்ஸ் இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிடிசியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு 30 lakhs பெர் ஆனம் வந்து இருக்கும். சீனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 11.5 lakhs பெர் ஆனம் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 10 lakhs பெர் ஆனம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து மேண்டட்டரியாக வந்து இருக்கும். அதுவே நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் சீனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுவே நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல ஃபயர் சர்வீஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எண்டூரன் டெஸ்ட் அண்ட் டிரைவிங் டெஸ்ட் வந்துருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபயர் சர்வீஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் அப்ளை பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கோத்ரோ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் தென் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் முடிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கிடையாது. ரிமைனிங் கேட்டகரிக்கு சேர்ந்த மேல் கேண்டிடேட்ஸ் அதாவது ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக. அண்ட் ஃபைனலாக இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ இம்பார்ட்டன் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்னும் வந்து டைம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ரிமைண்டராக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். அண்ட் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4. அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்தராக இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே 1 செகண்ட் செக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.